நம்ம எல்லாரும் குழந்தையாக இருந்தப்போ இந்த வாழ்க்கை எவ்வளவு எளிமையானதாகவும் அழகானதாகவும் இருந்தது இப்போயும் வாழ்க்கையை அவ்வளவு எளிமையானதாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கை திரும்ப அப்படி மாறப்போகிறது இல்லை வாழ்க்கை ரொம்ப குழப்பம் நிறைந்ததாகவும் கொஞ்சம் கடினமானதாகவும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஆனால் உண்மை அப்படி கிடையாது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை திரும்ப நம்ம குழந்தை பருவத்தில் எவ்வளவு அழகானதாக பார்த்தோமோ எவ்வளவு எளிமையானதாக பார்த்தோமோ அதே மாதிரி மாற்ற முடியும் ஆல்ஃபர்ட் எல்டர் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கார் நம்ம எல்லாருக்கும் சிக்மண்ட் ஃப்ரெட் கால் ஜங் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட்டை தெரிஞ்சிருக்கலாம் இவங்க ரெண்டு பேர் தான் சைக்காலஜியுடைய தந்தைகள் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் அவ்வளவு முக்கியமான சைக்காலஜிஸ்ட் மூணாவதாக ஒரு முக்கியமான சைக்காலஜிஸ்ட் இருந்தார் அதை இந்த உலகம் மறந்துருச்சு அவருடைய பேர் தான் ஆல்ஃபர்ட் ஆல்டர் இந்த உலகத்தை இப்படியும் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்துவார் எல்லாரும் ஒரு விதமான சைக்காலஜி சொன்னால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவாக நமக்கு கொடுப்பார் ஸோ இந்த உலகத்தை இப்படியும் நம்ம பார்க்கலாமா இப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாமா இப்படி இந்த உலகத்தை பார்த்தா இந்த வாழ்க்கை இவ்வளவு எளிமையானதா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருப்பார் அந்த சைக்காலஜிஸ்ட்டை படித்த ரொம்ப விரும்புகிற இச்சிரோ கிஷிமி அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலாசபர் தி கரேஜ் டு பி டிஸ்லை அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றோம் இந்த வாழ்க்கையை பற்றின பார்வையை மாற்றும் இந்த வாழ்க்கையை இப்படியும் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட தான் போகிறீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாழ்க்கைன்றது கடினமானது இல்லையா வாழ்க்கைன்றது எளிமையானதா ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி வாழ்க்கையை நீங்கள் எளிமையானது அப்படின்னு சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்டால் முதல்ல வாழ்க்கை நான் என்னன்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா அதுக்கு ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு விதமான பதிலை கொடுப்பீங்க வாழ்க்கைன்றது இப்படிப்பட்டது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடிஞ்சதுன்னா எல்லாரும் ஒரே பதிலை தான் கொடுக்கணும் ஆனால் ஒவ்வொரு நபரும் வாழ்க்கையை பற்றி வெவ்வேறு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை இப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மைன்றது கிடையாது இது எல்லாமே நம்மளுடைய கருத்து நம்மளுடைய பார்வை ஒரு கிணத்துலேருந்து ஒரு தண்ணி எடுக்கிறோம் இருபது டிகிரி செல்சியஸில் இருக்குது அந்த தண்ணியை ரொம்ப சூடாக இருக்கிற வெயில் காலத்தில் குடித்தா தண்ணி நல்லா ஜெல்லுன்னு இருக்குது அப்படின்னு தோணும் ரொம்ப குளிரப்ப அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் அந்த தண்ணியோட உண்மைன்றது இருபது டிகிரி செல்சியஸ் தான் ஆனால் அது ரொம்ப குளுமையாக இருக்கா இல்லை வெது வெதுன்னு இருக்கா அப்படின்றது நம்மளுடைய பார்வை இது நம்மளுடைய பார்வை தான் அப்படின்னா அந்த பார்வையை எப்போ வேணாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும் இந்த வாழ்க்கையையும் நம்ம எப்போ வேணால் மாற்றிக்க முடியும் அப்படி மாற்ற முடியும் அப்படின்னா இந்த வாழ்க்கையை எளிமையான ஒரு விஷயமாகவும் நம்மளால் மாற்ற முடியும் ஒரு நிமிஷம் நீங்கள் சொன்ன உதாரணத்தையே எடுத்துப்போம் தண்ணி இப்போது இருபது டிகிரி செல்சியஸில் இருக்குது அது சூடானதாக தெரிகிறதுக்கும் அது குளுமையானதாக தெரிகிறதுக்கும் எது காரணம் சுற்றுச்சூழல் தான் காரணம் ஒரு வெயில் காலமும் ஒரு குளிர்காலமும் தான் அதோட உணர்வை மாற்றி காட்டிக்கிட்டே இருக்குது நமக்கு அதே மாதிரி என் வாழ்க்கையை கடினமாக பார்க்குறது என்னோட பார்வையாக இருக்கட்டும் என்னோட கேரக்டராக இருக்கட்டும் ஆனால் அந்த கேரக்டரையும் அந்த பார்வையும் எனக்கு கொடுக்கறது என்னோடய சுற்றுச்சூழல் தான் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததாக இருக்கலாம் இல்லை பணக்கார குடும்பத்தில் பிறந்ததாக இருக்கலாம் அந்த என்னோட சூழல் தான் என் வாழ்க்கையை எனக்கு கடினமானதாகவும் எளிமையானதாகவும் காத்துது அப்போ இந்த பார்வையை எப்படி ஈஸியானால மாற்ற முடியும் என்னோட சூழலை மாற்றாமல் எப்படி என்னால உங்களுடைய உங்களுடைய என்னால் என்னோட பார்வையை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பொய் உண்மையாக உங்களுடைய சூழல் உங்களுக்கு பார்வையை கொடுக்கல உங்களுடைய பார்வை தான் உங்களுடைய சூழலை உங்களுக்கு மாற்றி ஒரு காரணமாக காட்டுது முதல்ல நம்ம சொன்னது அதாவது என் சூழல் தான் என்னோட வாழ்க்கை கடினமாகறதுக்கு காரணம் நம்ம சொல்றத காஸ் எஃபெக்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காரணம் விளைவு சேர்ந்த ஒரு சைக்காலஜி இது காரணம் அதனால் இந்த விளைவு வருது என்னோட சூழல் காரணம் அதனால் என் வாழ்க்கை கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது ஒரு வேலை உண்மையாக இருந்தது அப்படின்னா கடுமையான சூழலில் இருக்கிற யாராலையுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அப்படின்றது ஒரு தீர்மானம் ஆகிடும் இதை தான் நம்ம டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்கிறோம் தீர்மான வாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனையும் பார்க்குறோம் காது கேட்காத ஒரு இசை கலைஞராக பார்க்குறோம் கால் இல்லாத ஒரு நடன கலைஞரை பார்க்குறோம் உண்மையா இது எல்லாமே காரணத்தால் வரக்கூடிய விளைவு கிடையாது காரணத்தால் வரக்கூடிய விளைவுன்னு நம்ம சொன்னோன்னா அது ஏட்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஆல்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரு குறிக்கோளை வச்சுருக்கிறோம் அந்த குறிக்கோளுக்காக தான் விளைவுகள் உருவாகுது இதுக்கு பேர் டெலியாலஜி இந்த காரணம் சொல்கிறத ரொம்ப பேசிக்கான விஷயத்தில் கூட நம்மளால் பார்க்க முடியும் ஒருத்தவர் மேலே நம்ம கோவப்பட்டு அவரை கத்திடுவோம் கத்திட்டு நம்ம என்ன சொல்வோம் நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் சாரி அதனால தான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் என்னோட கோவம் தான் காரணம் நான் கத்தினது தான் விளைவு அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மையே கிடையாது ஆல்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு கத்தணுன்ற ஒரு குறிக்கோள் இருந்தது அதனால தான் கோவத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு இது ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இது உண்மை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தவர் இருக்கார் அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோவப்பட்டு அவர் மேலே கற்றுவீங்க உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் அவரும் அதே தப்பாக பண்ணால் அதே மாதிரி கோவம் நமக்கு வரணும் அதே மாதிரி நம்ம கத்தணும் ஆனால் நம்ம செய்கிறோமா செய்கிறது கிடையாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல கோவம் வரலை முதல்ல கத்தணுன்ற குறிக்கோள் தான் வருது நமக்கு கீழே வேலை பார்க்குறவன் இவன் நம்ம கத்தணும் அப்படின்னு நமக்கு தோன்றதுனால தான் கோவமே உருவாகுது தப்பு பண்ணால் எனக்கு கோவம் வரும் நான் கத்துவேன் அப்படின்னா மேலே இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் நம்ம கோவப்பட்டு கத்தணும் ஆனால் நம்ம அப்படி செய்கிறது கிடையாது ஏன்னா அவங்கள நம்ம கத்தணுன்ற குறிக்கோள் நமக்கு கிடையாது அவங்கள நம்ம கற்றுனா நம்மளுடைய வேலைக்கு பிரச்சனைன்னு நமக்கு தெரியும் என் சூழல் ரொம்ப கடினமானது அதனால தான் என் வாழ்க்கை கடினமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறதும் இதே காஸ்ட் எஃபெக்ட் தான் காரணம் விளைவு தான் உண்மை என்ன அப்படின்னா வாழ்க்கையை கடினமானதாக பார்க்கணுன்ற குறிக்கோள் எனக்கு இருக்குது அதனால தான் நான் அப்படி பார்க்குறேன் எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் இந்த உலகத்தில் ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்த பிஸ்னஸ் மேனுமே இருக்காங்க ஆனால் எனக்கு பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கான வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்ட்டு தான் என் வாழ்க்கையை ரொம்ப கடினமானது என்னுடைய குடும்பம் வேலை ரொம்ப அதிகம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு வாழ்க்கையுடைய சூழலை காரணமாக சொல்லுவோம் இங்கே உண்மையாக இந்த சூழல்னால் நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகாமல் இல்லை ஆகக்கூடாதுன்ற குறிக்கோள் உங்களுக்கு இருக்குது அதனால் இதை காரணமாக சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற உதாரணத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல கோவத்தை நான் கட்டுப்படுத்தவே இல்லை கோவத்தை எனக்கு கட்டுப்படுத்தணும்னு ஆசை இருக்குது இருந்தாலுமே என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு நபரை கத்தணுன்ற குறிக்கோளினால் நானே கோவத்தை உருவாக்குறதுலாம் இல்லை எனக்கு அவனை கத்தணும்னு கூட தோன்றது கோவமும் என் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய பொய் கோவத்தை நீங்கள் தான் கட்டுப்படுத்துகிறீங்க நீங்கள் தான் கோவத்தை உண்டு பண்ணிக்கவும் செய்கிறீங்க இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க ரொம்ப கோவத்தோட உச்சில காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இதில் ஏதோ ஒரு நபருக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வருது உயர் அதிகாரிகிட்டேருந்து ஃபோன் கால் வருது இவ்வளவு நேரம் கண்ணா அப்படின்னான்னு கற்றுக்கிட்டு இருந்த அந்த நபர் ஃபோனை எடுத்த உடனே ரொம்ப பணிவாக பேசுவார் இவர் ஃபோனில் பணிவாக பேசுகிறத பார்த்த இன்னொரு நபரும் சரி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்க போல் இப்போ நம்ம கற்றுனோன்னா அவங்க ஆஃபீஸில் நம்ம பேரும் கெட்டுடும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்பாங்க அந்த ஃபோன் கால் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் திரும்ப காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிப்பாங்க கோவம் திரும்ப அதிகமாகும் இப்போ எப்படி ஒரு கோபம் இருக்குது ஃபோன் கால் வரப்போ கோபம் குறையுது ஃபோன் கால் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கோபம் வருது ஒரு கோவன்றது உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுவாக தான் வெளியே போகணும் நீங்கள் நினச்ச நேரத்துலலாம் கோவத்தை குறைச்சி குறைச்சி ஏற்ற முடியாது அப்படி உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா அந்த கோவத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்களே தவிர அதுவாலாம் உங்களுக்கு வரது கிடையாது உண்மையாக கோவத்தை நம்ம தான் உருவாக்குறோம் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனால அடுத்தவங்களை திட்டணும் அடுத்தவங்களை கட்டுப்படுத்தணும் நமக்கு கீழே கொண்டு வரணும் நம்ம சொல்கிறது தான் சரின்னு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக கோவத்தை நம்மளாக தான் உண்டு பண்ணிக்கிறோம் ஆனால் நமக்கே நம்ம கோவத்தை நம்ம தான் உண்டு பண்ணிக்கிறோன்ற உண்மை தெரியாமல் இருக்குது ஒருத்தர் திட்டணுன்ற நோக்கத்தினால கோவத்தை நானே உருவாக்கிக்கிறேன்னு சொல்றத கூட என்னால் லாஜிக்கலி ஏற்றுக்க முடியுது ஆனால் என் வாழ்க்கை கடினமானதாக இருக்கணுன்றதுக்காக என்னோட சூழலை நான் கடினமானதாக பார்க்கறேன்னு சொல்கிறதுலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆல்டர் இந்த ஒரு விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கை கடினமானதாக இருக்கட்டும் சுலபமானதாக இருக்கட்டும் ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கட்டும் சளிப்பானதாக இருக்கட்டும் அது எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சி அதை அப்படி ஏற்றுக்கிறதுனால மட்டும்தான் ஆனால் பெரும்பான்மையான நேரத்தில் நம்ம அப்படி முடிவெடுக்கிறது நமக்கே தெரியாது நம்மளுடைய கலாச்சாரத்தினாலையும் நம்மளுடைய சூழலினாலேயும் நம்ம அப்படிப்பட்ட முடிவெடுப்போம் ஆனால் அங்கே கூட என் கலாச்சாரத்தை நான் ஃபாலோ பண்ணணும் என்னோடய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்கள்டுந்து எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் செய்கிறோம் கொஞ்சம் ஆழமாக உட்கார்ந்து யோசிச்சிங்கன்னா ஆமாம் என் வாழ்க்கை இப்போ கடினமாக இருக்கிறதுக்கு நான் எடுத்த முடிவு தான் நான் கடினமாக அதை மாற்றிக்கிட்டது தான் காரணம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாறியிருக்காங்க அப்போ உங்களுடைய ஏழ்மை உங்களை பெரிய இடத்துக்கு போக விடாமல் தடுக்குதுன்னா ஏழ்மையை நீங்கள் தான் காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய தூரத்துக்கு போக பிடிக்கல இல்லை போகிறதுக்கான வேலையை செய்ய பிடிக்கல நம்ம யாருக்குமே நம்ம இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே போகணுன்ற ஆசை இருக்காது போகிறது கடினமானதாக இருக்கும் அது கடினமாக இருக்குது அந்த வேலையை செய்ய வேணான்றதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய சூழலை நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு பேப்பரில் லாஜிக்காக இருக்கலாம் புரிகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ரியல் லைஃப்பில் உதவாது ரியல் லைஃப்பில் நான் என்ன செய்யணும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் செய்யணும் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனடியாக இந்த லைஃப் ஸ்டைலை விட்டுடுங்க ரெண்டாவது இதை போது நிறைய காரணங்கள் வரும் எந்த ஒரு காரணமும் எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க உதாரணத்துக்கு நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக ரெண்டு பக்கம் எழுத ஆரம்பிங்க இப்படி எழுதும்போது நிறைய காரணம் வரும் எனக்கு வயசாகிடுச்சு என்கிட்ட பணம் கிடையாது எனக்கு இன்னொரு வேலை இருக்குது எனக்கு குடும்பம் இருக்குது அப்படின்லாம் காரணம் வரும் அந்த காரணத்தை சொல்லாதீங்க அதுதான் ரெண்டாவது ஸ்டெப் இப்படி நமக்கு காரணம் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எழுத வேணாம் அப்படின்ற நோக்கம் இருக்கும் நமக்கு எழுதணும் எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அது இருக்கு ஒருவேளை நம்ம எழுதி நமக்கு எழுதவே வரலன்ற உண்மை நமக்கு தெரிஞ்சிருமோ நம்ம எழுதுகிற புத்தகத்தை யாருமே வாங்க மாட்டாங்களோ நம்ம ஒரு எழுத்தாளர் இல்லைன்ற உண்மை நம்ம மூஞ்சில் வந்து பட்டுடுமோ அப்படின்றதுக்காக நம்ம எழுதவே கூடாதுன்ற ஒரு குறிக்கோளை வச்சுருப்போம் அப்படி எழுதக்கூடாதுன்ற குறிக்கோளுக்காக இவ்வளவு காரணங்களை சொல்வோம் சில சமயம் அது ரொம்ப சிம்பிளான ரீசனாக கூட இருக்கலாம் எழுதுறதுக்கு போர் அடிக்கும் எழுதுறதுக்கு லேசினஸ் இருக்கும் எழுதணுன்ற ஆசை இருந்தாலும் எழுதுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக என்னுடைய குடும்பம் என்னுடைய நேரம் என்னுடைய வேலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் இருப்போம் இப்படிப்பட்ட காரணங்கள் நம்ம சொல்லக்கூடாது நீங்க பேச பேச முரண்பாடுகள் தான் அதிகமாயிட்டே போகுது ரெண்டாவது பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் நான் காரணம் சொல்லக்கூடாது எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாதுன்றத நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் முதல் பாயிண்ட் இந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கலையா இந்த லைஃப் ஸ்டைலை வாழாத மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா நான் ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கேன் என் தோலை பிடிச்சி சந்தோஷமாக இருடா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் சந்தோஷமாக இருன்னு சொன்ன உடனே ரொம்ப நன்றி நான் சந்தோஷமாயிட்டேன் நான் சொல்ல முடியும் வாழ்க்கையை எனக்கு இப்போ மாற்றணுன்ற ஆசை இருக்குதா இருந்தாலும் என்னால் மாற்ற முடியல நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஸியாலாம் வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் இருக்குது இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இந்த வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக மாற்றலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் சக மனிதர்களோடு நமக்கு இருக்கிற உறவால் வரக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட நமக்கு இருக்கிற உறவால் மட்டும்தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இது இன்னும் முரண்பாடாக இருக்குது அப்போ சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட எனக்கு உறவே இருக்கக்கூடாதா ஒரு தனிமைக்கில் நான் போயிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஏன்னா தனிமை அப்படின்றதுமே சுற்றி இருக்கிற உறவால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் தனிமைன்றது சுற்றி நிறைய மனிதர்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும் இந்த உலகத்தில் வேறு மனிதனே இல்லை அப்படின்னா நீங்கள் தனிமையாக இருக்கவே மாட்டிங்க சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் சொந்தம் இருக்குது அவங்கெல்லாம் நிறைய நண்பர்களோடு இருக்காங்க ஆனால் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்ட்டு தான் நான் இருக்கிறதுக்கு பேர் தனிமை அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அந்த தனிமை ஒரு பிரச்சனையாவோ இல்லை ஈவன் சில பேருக்கு சுகமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த தனிமை வரத்துக்கு கூட சுற்றி இருக்கிற மனிதர்கள்ன்றது கண்டிப்பாக தேவை கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தில் மனிதர்களே கிடையாது நீங்கள் ஒரே ஒரு தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்ல இப்போ இருக்கிற பிரச்சனைகள் இருக்குமா எனக்கு வேலையே இல்லையே அப்படின்னு நீங்கள் பிரச்சனையாக நினைப்பீங்களா எனக்கு பணம் இல்லையே நினச்சி பிரச்சனையாக நினைப்பீங்களா ஐஃபோன் இல்லையே பிரேக்கப் ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி பிரச்சனையாக நினைப்பீங்களா கண்டிப்பாக கிடையாது எனக்கு ஐஃபோன் இல்லையேன்றது எப்போ பிரச்சனை அப்படின்னா சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபருக்கு ஐஃபோன் கிடைக்கிது அப்படின்றது தான் ஒரு ஏழ்மையில் நான் பிறந்துட்டேனேன்றது எனக்கு எப்போ பிரச்சனை அப்படின்னா வேற யாரோ ஒரு நபர் நல்ல ஒரு பணக்கார வீட்டில் பிறந்துட்டாரே அப்படின்றதுனால மட்டும்தான் ஒருவேளை யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏழ்மையில தான் பிறப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஏழ்மையை பிரச்சனையாக அடுத்த நாளே சொல்லவே மாட்டிங்க ஏன்னா அது சாதாரண விஷயமா மாறிடும் ஏழ்மையில பிறக்கிறது தானே இதில் இருந்தானே நம்ம வளரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வளரக்கூட செய்யலாம் ஆனால் இன்றைக்கி ஏழ்மையை காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது ஏழ்மையை இப்போ நீங்கள் பிரச்சனையாக சொன்னீங்கன்னா நாளைக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே ஏழ்மையில பிறந்தால் உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை கிடைக்கும் நீங்கள் அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா ஏழ்மையினாலும் அந்த செயலை நீங்கள் செய்யாமல் இல்லை நேரம் இல்லாதனால அந்த செயலை நீங்கள் செய்யாமல் இல்லை செய்யக்கூடாது அதனால் இதை காரணமாக சொல்கிறீங்க அப்போ இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட என்னை நான் கம்பேர் பண்ணிக்கிறதுனால மட்டும்தான் எல்லா பிரச்சனையுமே உருவாகுது சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு சமமாக நான் இருக்கேன்னா என் வாழ்க்கை ஆவரேஜான ஒரு வாழ்க்கை அவங்கள விட கொஞ்சம் நான் மேலே இருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அவங்களுக்கு கீழே இருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா சுற்றி இருக்கிற மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவு அதாவது அவங்க கூட நீங்கள் தொடர்ந்து உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறதுனால மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது அந்த கம்பேரிசனை நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கும் நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டேன் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா கம்பேர் பண்ணுறப்ப தான் அது பிரச்சனையாக இருக்குது கம்பேர் பண்ணல அப்படின்னா ஓகே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டோமா இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும்னு செய்யப்பட வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் நான் அடுத்தவங்க கூடலாம் அதிகமாகலாம் கம்பேர் பண்ணிக்கிறது இல்லை எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது அதை அடைய முடியலையே அப்படின்ற ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் எனக்கு இருக்குது எனக்கு நூறு மார்க் வாங்கணும் ஆனால் என்னால் அறுபது மார்க் தான் வாங்க முடியுது எவ்வளவு கடினமாக படித்தாலும் நமக்கு பெருசாக இல்லையேன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் எனக்கு இருக்குது அது எப்படி கம்பேரிசன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கம்பாரிசன் தான் ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே டோட்டலாக வேறு ஒரு உதாரணத்துக்கு நான் படிக்கவே இல்லை இப்போ எனக்கு பெரியால் ஆகணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு இந்த படிக்கலை அப்படின்ற ஒரு கேரக்டரை நான் ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியராகவும் பார்க்க முடியும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் பார்க்க முடியும் நான் அவ்வளோதான் படிக்கவே இல்லை இப்போ பெரியால் ஆகணும் நான் ரொம்ப கடினமாக வேலை பார்த்தாகணும் படிக்காததுக்கும் சேர்த்து இப்போ நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அது இன்ஃபீரியர் ஃபீலிங் ஆனால் நான் ஒழுங்காக படிக்கல என்னால்லாம் பெரிய ஆளாக முடியாது அப்படின்னு நினச்சேன்னா அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட உங்களுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் உங்களை நீங்கள் அடுத்தவங்க கூட தொடர்ந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு வேளை இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த உலகத்தில் யாருமே படித்தவங்களே கிடையாது இப்போது எல்லாருமே பெரியால் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அங்கே நீங்கள் நான் படிக்கலை நானும் பெரியால் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வருமா வரவே வராது அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் பெரிய ஆகிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பீங்க எப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் படிச்சுருக்காங்க அதனால அவங்களால் ஈஸியாக ஒரு பெரிய ஆள் ஆகிட முடியும் நான் படிக்கவே இல்லை என்னால் ஆக முடியாது அப்படின்ற கம்பேரிசனை பண்ணுறிங்களோ அங்கே தான் ஈவன் இந்த இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதே வருது ஸோ நான் முதல்ல சொன்ன விஷயம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வாழாதுங்க உடனடியாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ ரொம்ப ஈஸியாக மாற்றுறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா உடனடியாக உங்களை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறத மட்டும் நிறுத்துங்க அந்த கம்பேரிசனை நிறுத்திட்டாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் காணா போகும் அங்கே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இருக்கிற கஷ்டத்துக்குலாம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பீங்களே தவிர அதெல்லாம் ஒரு காரணமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அடுத்தவங்க கூட என்னென்னா கம்பேர் பண்ணிக்க கூடாதுன்றதெல்லாம் எனக்கு புரியுது நான் அடுத்தவங்க கூட என்னை கம்பேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினச்சாலுமே என்னால் கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி என்னால் கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியும் முதல்ல நான் ஏன் கம்பேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குது நம்ம அடுத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு மனநிலை தான் காரணம் அது என்ன மனநிலை அப்படின்னா போட்டி மனநிலை இந்த வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்குறது வாழ்க்கையை ஒரு காம்படிஷனா லைஃப் இஸ் அ ரேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்ம அடுத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய உறவில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம் வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்கறது தான் இது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நோய் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எப்போ நான் வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்குறேனோ அங்கே என்னோட வெற்றி கூட எனக்கு தோல்வியே தான் தெரியும் உதாரணத்துக்கு நானும் என் பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு குடிசையில் வாழ்ந்துகிட்ருக்கோம் ரெண்டு பேருக்குமே ஒரு ஆசை இருக்கு பெரிய வீடு கட்டி போகணுன்ற ஒரு நல்ல ஆசை இருக்கு நான் ஒரு வருஷம் கடினமாக உழைக்கிறேன் என் வீட்டில் தரை கூட கிடையாது இப்போ நான் ஒரு தரை போட்டுட்டேன் ஒரு பெட்டை வாங்கி போட்டுட்டேன் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரும் என்ன மாதிரி தான் இருந்தாரு ஆனால் ஒரே வருஷத்துல ஒரு ரெண்டு அடுக்கு மாடி வீடு கட்டிட்டார் இப்போது அவரை பார்த்த உடனே சே நம்ம தோற்று போயிட்டே இருக்கோமே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் உண்மையாக நம்ம தோத்தாக போயிருக்கிறோம் நம்ம தரையே இல்லாத ஒரு வீட்டில் தரை போட்டிருக்கோம் ஒரு பெட்டை வாங்கியிருக்கோம் அதெல்லாம் பெரிய வெற்றி தான் இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கிறவரை பார்க்கும் போது அவர் கூட போட்டி போடணும்னு நினைக்கிறப்போ என் வெற்றி கூட எனக்கு தோல்வியே தான் தெரியுது ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை இந்த போட்டி மனப்பான்மையில் என்ன அப்படின்னா யாரையுமே நம்மளால் நம்பவே முடியாது எவனை பார்த்தாலும் அவன் தயிச்சானா நம்ம தோற்றுடுவோமோ அப்படின்னு தோணும் அவனுடைய வெற்றி நம்முடைய தோல்வியால் தான் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் அவன் நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வான் நமக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் செய்வான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் உண்மை என்னென்னா நம்ம யாருமே அடுத்தவங்க பிளான் பண்ணி போட்டு தள்ளுற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்குது அந்தந்த வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே நம்மளை அடுத்தவங்க போட்டு தள்ளிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே இருப்பாங்க இந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறப்போ அப்போ இங்கே என்ன தான் தீர்வு இந்த போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது இந்த கம்பாரிசன் இருக்கக்கூடாதுன்னா என்ன தான் தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு தான் அடுத்தவங்க வெற்றி அடையும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுங்க அடுத்தவங்களுடைய வெற்றிக்கு எப்போ நீங்கள் சந்தோஷப்பட கற்றுக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு மிகப்பெரிய போனஸ் கிடைக்கும் அடுத்தவங்களுடைய வெற்றிக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம் உங்களுடைய வெற்றிக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம் அடுத்தவங்களுடைய வெற்றி உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு இன்னொரு வெற்றியை கொடுக்கும் அதுக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம் இப்படி சந்தோஷத்தின் மேலே சந்தோஷம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கிற ஒரு மனநிலையை தான் இவர் மைண்ட் செட் ஆஃப் காம்ரேட் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு தோழமை மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறாரு சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரையுமே தோழர்களாக பார்க்குறது நண்பர்களாக பார்க்குறது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய வெற்றி உங்களை காயப்படுத்தவே படுத்தாது அங்கே காம்படிஷன் அப்படின்றது இருக்காது போட்டின்றது இருக்காது அங்கே கம்பேரிசன் இருக்காது இந்த உறவுகளால் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்காது வாழ்க்கை ரொம்ப சுலபமானதாக மாறும் திரும்ப அந்த குழந்தை பருவத்தில் எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ அப்படி இருப்பீங்க அப்ப வாழ்க்கையை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனடியாக அந்த வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போங்க அப்படின்னு சுலபமா சொன்னனே உண்மையா அது சுலபமானு கேட்டா சுலபம்தான் வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்குறத நீங்கள் நிறுத்தினாலே சுலபமாக உங்களால் வாழ்க்கையை மாற்ற முடியும் நான் சுற்றி இருக்கிற மனிதர்களெல்லாம் தோழர்களாக பார்க்குறதுக்கும் நண்பர்களாக பார்க்குறதுக்கும் தயாராக இருக்கிறேன் ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களும் என்ன அப்படி பார்ப்பாங்கன்னு என்ன நிச்சயம் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதுக்கு ரெண்டு எண்டு இருக்குது ஒரு சைடு நான் அவங்கள தோழர்களாக பார்த்து அவங்க என்ன ஒரு போட்டியாளராக பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் நீங்கள் எல்லாரையும் தோழர்களாக பார்த்தாலும் சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை தோழர்களாக பார்க்க போகிறது கிடையாது கண்டிப்பாக உங்களை போட்டியாக தான் அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு போய் நீங்கள் பாடம் எடுத்து என்ன நீங்கள் ஒரு தோழராக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் நடக்காத காரியம் அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்யணும் உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் செய்யணும் எப்போ அடுத்தவர் உங்களை தோழராக பார்க்கலையோ அங்கே கட்டுப்பாட்டிற்கான ஒரு மோதல் ஏற்படும் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் ஏற்படும் அதை நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப ஈஸி அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து விலகி போங்க கட்டுப்பாட்டிற்கான மோதலாக அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்களும் உங்களுடைய நண்பரும் உட்காந்து அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் பேசுகிறீங்க திடீர்னு வாக்குவாதம் ஆகிடுது அவர் திடீர்னு உங்களை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறார் நீலாம் ஒரு முட்டால் ஒன்றை மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் நீங்களாம் ஓட்டு போட்டதுனால தான் இந்த நம்ம நாட்டோட அரசியல் இப்படி இருக்குது இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு உங்களை பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்படி பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது தான் பவர் ஸ்ட்ரகிள் ஒரு கட்டுப்பாட்டிற்கான மோதல் இங்கே அவர் என்ன செய்கிறாருன்னு யோசிச்சு பாருங்கள் அவர் உங்கள் கூட அரசியல் பேசலை உங்கள் கூட கருத்தை பரிமாறிக்கலை அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நீ சொல்கிறது தப்பு நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறாரு நான் உன்னை விட சிறந்தவன் அப்படின்னு நிரூபிக்க நினைக்கிறாரு உன்னுடைய கருத்தை விட என்னுடைய கருத்து மேலேன்னு நினைக்கிறாரு உன்னை நான் தான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த கட்டுப்பாட்டிற்கான மோதல் வரப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அங்கேருந்து விலகி போயிடணும் அப்போ நான் இருந்தும் விலகி தனிமையாக போயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆமாம் நீங்கள் தனியாக போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இது தீர்வு கிடையாது இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் தனிமையாக பிறந்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னது உண்மை தான் ஆனால் அப்படி சொன்னதுக்கு காரணம் இதை புரிய வைக்கிறதுக்கு தானே தவிர அது ஒரு தீர்வு கிடையாது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வாழ்க்கை பணியிலேருந்து விலகி ஓடவே கூடாது மூணு முக்கியமான விஷயம் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை பணியாக அதில் முதல் விஷயம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய வேலை மூணாவது காதல் இது மூணுமே உங்களால் தனிமையாக செஞ்சிக்கவே முடியாது சக மனிதர்கள் கட்டாயம் தேவை ஒருவேளை இது எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக போகிறேன் அப்படின்னா அங்கே நீங்கள் வாழ்கிறதுக்கே தேவை இல்லாமல் போய்டும் அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக மனிதரோட ஒரு உறவுன்றது உங்களுக்கு ஏற்பட்டு தான் ஆகும் அப்போ அந்த உறவுலேருந்து விலகி போகிறது உறவால் வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது இந்த வாழ்க்கை வாழ்க்கை பணியிலிருந்து ஓடக்கூடாது உறவுலேருந்து ஓடக்கூடாதுன்றதுலாம் சரி தான் ஆனால் என் உறவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறானவராக இருக்கார் என்னை தவறாக நடத்துகிறார் அப்போ நான் கண்டிப்பாக ஆகணும் அப்பயும் என் வாழ்க்கை பணியை நான் செய்வேன் சொல்லி அவர் கூடவே இருக்க முடியாதுல்ல சரிதான் கண்டிப்பாக நீங்கள் அந்த பணியை தொடர முடியாது கண்டிப்பாக அவரை விட்டு விலகி போகலாம் ஒரு உறவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரிஞ்சு போகிறதுல தப்பே கிடையாது ஆனால் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும் அது என்ன அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் அவர் தவறானவர் அதனால நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே ஒரு காரணத்தையும் விளைவியும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா காரணத்தால் விளைவு வரதில்லை குறிக்கோள்னால தான் காரணமும் விளைவுமே வருது நீங்கள் அவர் தவறானவர் அதனால் நான் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லக்கூடாது எனக்கு இது பிடிக்கல நான் பிரிஞ்சு போக போகிறேன் அதனால் அவரை தவறானவராக நான் பார்க்குறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காதலனும் காதலியும் அவங்களுடைய காதல் ஆரம்ப நிலையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டு பேர்கிட்டையுமே குறை இருக்கும் காதலனோட குறை காதலிக்கு தெரியும் காதலியுடைய குறை காதலனுக்கு தெரியும் இது தெரிஞ்சாலுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கொஞ்ச நாள் போக போக ரெண்டு பேருக்கும் அந்த காதல் மேலே ஒரு சளிப்பு தட்டிடும் ரொம்ப போர் அடித்து போயிடும் அப்போது அடுத்தவங்க மேலே இருக்கிற தவறு ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிக்கும் இவங்க ரொம்ப தவறானவங்க அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போவாங்க இப்போது அடுத்தவர் தவறாக இருக்கிறது தான் காரணம் நான் பிரிஞ்சு போகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே பிரிஞ்சு போயிருக்கணும் இங்கே நீங்கள் இந்த உறவு எனக்கு போர் அடிச்சிருச்சு எனக்கு அதனால் பிரிஞ்சு போகணுன்ற ஒரு குறிக்கோள் வந்துடுச்சு அதனால அவரை தவறான மனிதராக நான் பார்க்குறேன்றதை புரிஞ்சுக்கிட்டாகணும் இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு போனீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் பிரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வெவ்வேறு நபர் வந்தாலும் அவங்க கிட்டையும் கு குறைன்றது கட்டாயம் இருக்கும் குறைகள் இருக்க இருக்குதான் செய்யும் அப்போ நான் வாழ்க்கை பணியிலிருந்து கூடாதுன்றது புரியுது அப்போது வாழ்க்கை முழுக்க என்னோட நண்பர்களுக்காகவும் காதலுக்காகவும் வேலைக்காகவும் மட்டுமே நான் வேலை செய்யணும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே என் வாழ்க்கையை வாழணும்னா எனக்கு வாழ்க்கை இல்லாமலேயே போயிடுமே அவங்களுக்காகவே நான் எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்போ எனக்காக நான் என்ன செஞ்சுப்பேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காகவே எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படி நீங்கள் செய்யவே கூடாது அப்படின் நான் சொல்வேன் அடுத்தவங்க என்னை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறது அடுத்தவங்க கூட என்னை கம்பேர் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான விஷயமோ இந்த வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்குறது எவ்வளவு மோசமான விஷயமோ அவ்வளவு மோசமான விஷயம் என்றைக்குமே அடுத்தவங்க என்னை பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது அடுத்தவங்க நம்மளை பாராட்டும் போது கொஞ்சம் சந்தோஷம் வரும் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஆனால் அடுத்தவங்க பாராட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு காமனான இடம் இருக்குது அது ரொம்ப குப்பையாக இருக்குது நீங்கள் அதை பார்க்குறீங்க சரி இதை சரி செஞ்சிடும்னு சொல்லி நீங்களாக அடுத்து க்ளீன் பண்ணுறீங்க இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு சாதாரணமாக கடந்து போனாங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் நான் ஒரு பொதுவான இடத்த குப்பையாக இருக்கேன்னு க்ளீன் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் என் கூட வந்து உதவி செய்யணுன்ற அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் நான் பாராட்டலாம்ல இதை நான் உங்களுக்காக தானே செய்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க இது இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கூட வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒரு பாராட்டை தேடுறதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சரியான செயலை கூட பாராட்டு கிடைக்கலனா நம்ம செய்யாமல் விட்டுருவோம் இது எங்கேருந்து தோன்றுறதுன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கல்வி தான் நல்லது செஞ்சால் உனக்கு பரிசு கெட்டது செஞ்சால் தண்டனை இந்த ரிவார்டு பனிஷ்மெண்ட் மைண்ட் செட்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே இது ஒரு வகையில் நல்ல விஷயம் மாதிரி தான் தோணும் நல்லது செய்கிறப்போ பாராட்டினா அவன் தொடர்ந்து நல்லது செய்வான்ல அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் பாராட்டாமல் விடுறப்போ அவன் நல்லதை செய்கிறதை நிறுத்திவிடுவான் கெட்டது செய்கிறப்போ தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் கெட்டது செய்கிறதை நிறுத்திடுவான்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதுக்கு மறுபக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் தண்டனை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அவன் கெட்டதை செய்யலாம் அப்படின்னு நினப்பான் இதனால தான் எப்போவுமே நம்ம பாராட்ட தேடக்கூடாது அடுத்தவங்களுக்கு எது தேவை அவங்களை எது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அவங்கள எது சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது எது சரியான செயலோ அதை தான் நீங்கள் செய்யணும் அதை விட்டுட்டு என்னோடய உறவுகள் முக்கியம் உறவுக்காக தான் நான் எல்லா செயலையும் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சரியான செயலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் நீங்கள் வாழ்வீங்க அப்படிப்பட்ட நபராக தான் இருப்பீங்க நீங்கள் உண்மையாக எப்படி இருக்கணும் சரியான நபராக எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அப்படி உங்களால் இருக்க முடியாது அப்போ நான் எல்லாரோட வேலையும் செய்யணும் பாராட்டம் மட்டும் எதிர்பார்க்க கூடாது அதுதான் கிடையாது எல்லாரோட வேலையையும் நீங்கள் செய்யவே கூடாது கட்டாயம் உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் செஞ்சுட்டு அடுத்தவங்களுடைய வேலையில் மூக்க நுழைக்காமல் இருக்கணும் அடுத்தவங்களுடைய வேலையை நான் செஞ்சால் அவங்களுக்கு உதவிதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது கிடையவே கிடையாது அடுத்தவங்களுடைய வேலையும் நான் செய்யணும்னு நினைக்கிறது எப்போ அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப தான் கூட இருக்கிற ஒரு நபர் ஒரு விதமாக ஒரு வேலையை செய்வார் அது உங்களுக்கு பிடிக்கல அவருக்கு அவருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இது தப்பு இப்படி செய்யக்கூடாது அப்படி தான் செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் இன்டர்வியூ ஆனீங்கன்னா அவரை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க உங்களுக்கு சரின்றதுனால அவருக்கு நீங்கள் உதவுறீங்கன்றது கிடையாது படிக்கிறது ஒரு குழந்தை வேலை அப்பா அம்மா போய் படிக்க முடியாது அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஒரு கைடன்ஸை கொடுக்கலாம் படிக்கிறதோட முக்கியத்துவத்தை சொல்லலாம் அடிச்சு உதைச்சி நீ படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அது உங்கள் வேலை கிடையாது அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா படிப்பு மேலையும் அந்த குழந்தைக்கு வெறுப்பு வரும் உங்கள் மேலேயும் வெறுப்பு வரும் இந்த உறவால் வரக்கூடிய பிரச்சனை அங்கே கண்டிப்பாக வரும் ஒரு குதிரையை ஒரு தண்ணி வரைக்கும் நீங்கள் கூட்டிட்டு போகலாம் தலையை அம்மிக்கி தண்ணி குடிக்க வச்சீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களை உதைச்சிடும் அப்போ இங்கே லைஃப்புன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல எது வரைக்கும் என்னோடய வேலை எதுலேருந்து அடுத்தவங்களுடைய வேலைன்றதை கண்டுபிடிக்கணும் உங்களுடைய வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் எது என்னோட வேலைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வேலையை செய்கிறதுனால வரக்கூடிய ரிசல்ட் யாரை பாதிக்கும் நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ யாரை பாதிக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க யாரை பாதிக்குமோ அவருடைய வேலை தான் அது படிக்கிறது குழந்தையுடைய வேலை தான் அப்பா அம்மா தலையை பிடிச்சி அமைக்கி படிக்க வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா குழந்தையால் படிக்கவும் முடியாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வாழுங்க அடுத்தவங்கள வாழ விடுங்க அப்போ அடுத்தவன் என்ன என்ன செய்ய சொல்கிறானோ அதை செய்யாமல் அவன் பாராட்டையும் பரவாயில்லன்னு நான் ஏதோ ஒரு செயலை செஞ்சு என் வேலை என்னவோ அதை மட்டும் நான் பார்த்துட்டு போனால் இந்த உலகத்தில் ஒருத்தவனுக்கும் என்னை பிடிக்காது சரி தான் இந்த புத்தகத்தோட பேரே அதுதான் கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்காமல் போகிறத ஏற்றுக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வேணும் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் தைரியமின்மை தான் எந்த தைரியமின்மை அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல சரியான செயலை செய்வேன் அப்படின்ற தைரியம் இல்லாதனால தான் அனைத்து பிரச்சனையுமே வருது இங்கே உண்மையான சுதந்திரம்னா என்ன இந்த அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போகிறது தான் உண்மையான சுதந்திரமே அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காம என்னோட வேலையை நான் செய்கிறது தான் உண்மையான சுதந்திரமே இந்த சுதந்திரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை தான் அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போகிறது அடுத்த ஒரு நபருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா அது நம்ம சுதந்திரமாக இருக்கிறதுக்கான ஒரு சான்று இந்த வேலையிலேருந்து தப்பிச்சு போயிட்டேன்னா இந்த கல்யாணத்துலேருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் சுதந்திரமாக ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதே மாதிரி இன்னொரு வேலை அதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை துணை உங்களுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ உண்மையான சுதந்திரம் இது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள வாழவிட்டு அவங்களுடைய வேலையை நீங்கள் செய்யாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்தவங்க என்ன பாராட்டணும்னு நினைக்காம இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் அடுத்தவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தை தூக்கி போட்டிங்கன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரம் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது வாழ்க்கை சுலபமானதாக மாறும் இங்கே ஒரே ஒரு விஷயத்த சொல்லிருந்தோம் தவறு செஞ்சு அடுத்தவங்களுக்கு பிடிக்காம போகிறத பற்றி நான் இங்கே பேசல ஒரு தப்பு பண்ணி அடுத்தவங்களுக்கு பிடிக்காம போகிறப்போ நான் சுதந்திரமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறத பற்றி நான் இங்கே பேசலை சரியான செயலை நல்ல செயலை செய்கிறப்போ அடுத்தவங்களுக்கு பிடிக்காம போகுதுன்னா அதை தான் நான் சுதந்திரம்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ ஒரு செல்ஃபிஷ் பேசுற மாதிரி இருக்குது அடுத்தவன் பாராட்டணுலாம் நான் நினைக்க மாட்டேன் அடுத்தவன் என்ன நினைக்கிறான்றத பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் நான் பாட்டில் என் வேலையை செய்வேன் சொல்கிறது ஒரே செல்ஃபிஷாக இல்லை இல்லை அடுத்தவனுக்காக ஒரு வேலையை செய்கிறது தான் உண்மையான செல்ஃபிஷ் அடுத்தவன் நம்மளை பாராட்டணுன்றதுக்காகவே ஒரு நல்ல செயலை விட்டுட்டு அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அதை செய்கிறது தான் உண்மையான செல்ஃபிஷ் அடுத்தவன் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல நான் சரியான சரியான செயலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே செல்ஃபிஷ்னஸ் இருக்கிறது இல்லை இந்த சரியான செயலை கூட நான் விட்டுட்டு அடுத்தவன் என்ன நேசிக்கணுன்றதுக்காக நான் ஒரு வேலையை செய்கிறது தான் உண்மையான செல்ஃபிஷ் இந்த செல்ஃபிஷ்னஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த கதையோடய ஹீரோவே நம்ம தான் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரமே நம்ம தான் அப்படின்னு நமக்கு தோணும் இந்த உலகமே நமக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் சுற்றி இருக்கிறவங்கலாம் நமக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யல அப்படின்னா அவங்கலாம் தப்பாக நமக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க இந்த உணர்வு தான் நம்மளை ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகும் இந்த சொசைட்டிக்குள்ளே நம்ம இருக்கிற ஒரு நபர் அப்படின்ற ஃபீலிங்கே நமக்கு கொடுக்காது இந்த சொசைட்டி ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் இதுலேருந்து நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ற ஃபீலிங்கே நமக்கு கொடுக்கும் ஸ்கூல் எனக்கு பிடிக்கலையா டீச்சர்ஸ் திட்டுறாங்களா ஸ்கூலை விட்டு நான் போயிடுவேன் வேலையில் ஒரு சின்ன பிரச்சனையா கொஞ்சம் கடுமையாக இருக்கா வேலை வேலையை விட்டுட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ற ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் நம்ம கிடையவே கிடையாது இந்த கதையில் அடைக்கலம் நாடின ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம இந்த சொசைட்டியோட முக்கிய கதாபாத்திரம் நம்ம கிடையாது இந்த சொசைட்டிக்குள்ளே அடைக்கலம் நாடி நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ற ஃபீலிங்கை தான் நம்ம வச்சிருக்கணும் இந்த சொசைட்டிக்குள்ளே நமக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கே அப்படின்னு நம்ம நன்றி உணர்வோடு தான் இருக்கணும் நன்றி உணர்வா நன்றி சொல்லணுமா அது எதுக்கு ஏன்னா நன்றி தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த வார்த்தை நன்றி உணர்வு தான் உங்களை சமமான மனிதராக மாற்றிக்கிட்டு இருக்கும் சமமான மனிதராக எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கற்பனை பண்ணிப்போம் உங்கள் வீட்டுக்கு இப்போது ஒரு நண்பர் வராரு உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போகிறார் நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்வீங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவீங்க இதே ஒரு சின்ன குழந்தை உங்கள் வீட்டுக்கு வருது அந்த குழந்தை உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது இப்போ நீங்கள் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்வீங்க குட் கேர்ள் அப்படின்னு சொல்வீங்க குட் பாய் அப்படின்னு சொல்வீங்க பாராட்டுவீங்க எப்போ நம்ம ஒரு நபரை பாராட்டுவோம் அப்படின்னா எப்போ ஒரு நபர் நமக்கு கீழே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லை நமக்கு மேலேன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் பாராட்டுவோம் இது திட்டுறதுக்கும் பொருந்தும் ஒரு குழந்தை தப்பு பண்ணால் நம்ம திட்டுவோம் ஒரு கலைஞ்சன் ஒரு நல்ல படைப்பை உருவாக்கினா நம்ம பாராட்டுவோம் அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம திட்டுவோம் ஆனால் எப்போ மனிதர்களை சரிசமமாக நம்ம நினைக்கிறோமோ அங்கே பாராட்டுதலும் திட்டுதலும் இருக்கிறதே கிடையாது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய நபராக கூட இருக்கட்டும் எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாேருமே சமம் தான் அப்படின்னு நம்ம நினச்சா ரொம்ப யாரையும் திட்டவும் மாட்டோம் ரொம்ப பாராட்டவும் மாட்டோம் தலையில் வச்சு கொண்டாடவும் மாட்டோம் அங்கே நம்ம ரெண்டே விஷயம் தான் செய்வோம் ஒன்று என்கரேஜ் பண்ணுவோம் அவங்கள ஊக்குவிப்போம் ஒருத்தர் நல்ல ஒரு சினிமாவில் நடிக்கிறாரு அப்படின்னா சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்வோம் அவரை பாராட்டுறதோ அவரை தூக்கி தலையில் வச்சுக்கிறதோ நம்ம செய்யவே மாட்டோம் அதே மாதிரி நன்றி உணர்வாகவும் நம்ம இருப்போம் ஒருத்தவங்க உதவும் போது அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமே தவிர பாராட்ட மாட்டோம் நம்ம நன்றி சொல்கிறப்ப தான் நன்றி உணர்வை காட்டுறப்ப தான் சக மனிதர்களை சமமாகவே நம்ம பார்க்குறோம் அதனால தான் இந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப சாதாரண விஷயம் தான் நான் எப்போவுமே நன்றி சொல்லிடுவேன் எனக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணால் நான் தேங்க்ஸ் நாளே கிடையாது அப்படின்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய தவறு நமக்காக ஒருத்தவங்க உதவி பண்ணாலோ இல்லை நமக்காக ஒருத்தவங்க ஒரு செயலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம நன்றி சொல்லணுன்றது கிடையாது முக்கியமாக நம்ம எப்போ நன்றி சொல்லணுன்னா அவங்க உயிரோடு இருக்காங்கல்ல அதுக்காக நன்றி சொல்லணும் நம்ம உயிரோடு இருக்கோம்ல அதற்காக நன்றி சொல்லணும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம அப்பா நமக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா தேங்க்ஸ் சொல்வோம் சாக்லேட் வாங்கிட்டு வருது நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அப்பா வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வரவே இல்லை அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்பா வரப்போ சாக்லேட் வாங்கிட்டு வரணும்னு நினைக்க மாட்டோம் என்ன லேட்டாயிடுச்சு சீக்கிரம் அப்பா வரணும் ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயப்படுவோம் அவர் உயிரோடு வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப உண்மையா அவர் வாங்கிட்டு வர சாக்லேட்டை விட அவர் உயிரோட இருக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் நம்ம சாக்லேட் வாங்கிட்டு வரப்போ நன்றி சொல்லிடுறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம ஏன் நன்றி சொல்கிறது கிடையாது இது அப்பாக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஏன் நம்மளே உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அடுத்தவங்க ஒரு செயலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது அவங்க எல்லாரும் இருக்கிறதே அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கான அனைத்து தகுதியும் அவங்களுக்கு கொடுத்துருது இல்லை நீங்கள் சொன்னது சரிதான் வாழ்க்கை எவ்வளோ சிம்பிளான விஷயமா இருக்குது நம்ம இருக்கிற எல்லா பிரச்சனையும் சக உறவுலேருந்து வரக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்குது எப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோமோ எப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோமோ எப்போ நம்ம நம்ம போட்டி போடுறோமோ எப்போ நமக்கு ஒரு பாராட்டு வேணும்னு நினைக்கிறோமோ எப்போ அடுத்தவங்களுக்காக நம்ம சரியான செயலை செய்யாமல் விடுறோமோ எப்போ நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறோமோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் வருது இதெல்லாம் சரி செஞ்சால் வாழ்க்கை உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும்ல வாழ்க்கையுடைய அர்த்தமே அப்போ இதுதானோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது நீங்கள் எல்லாரும் பிறந்தீங்க கொஞ்சம் நாளில் இறந்துருவீங்க நடுவில் எங்கேருந்து அர்த்தம் உருவாக போகுது இது ஒரு சின்ன வெள்ளை காகிதம் மாதிரி தான் இதில் அர்த்தம்னு எதை நீங்கள் நினச்சாலும் எழுதிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இதுதான் வாழ்க்கையுடைய அர்த்தம்னு உங்களுக்கு தோணுதுன்னா கட்டாயம் நீங்கள் எழுதலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு தோணுது வேறு ஒரு வீடியோலேருந்து தோணுதுன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் எழுதிக்கலாம் வாழ்க்கைக்கு அர்த்தம்ன்றது கிடையாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அர்த்தமாக வச்சுக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இதையும் நீங்கள் அர்த்தமாக வச்சுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த புத்தகத்திலேருந்து நான் இந்த விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் நான் உங்க கூட பகிர்ந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு சின்ன கிளாரிட்டியை மட்டும் கொடுத்துட்றேன் இது ஒரு சைக்காலஜி புக்னு இவர் சொல்கிறதுனால சைக்காலஜியை நம்ம நினச்ச மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க உண்மைத்தன்மையை தான் நம்ம சொல்லணும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் உண்மையானு கேட்டால் உண்மை கிடையாது உதாரணத்துக்கு காஸ் எஃபெக்ட் அப்படின்றது கிடையாது அப்படின்னு ஆல்டர் சைக்காலஜி சொல்லுதுன்னு இவர் சொல்லியிருந்தார் ஆல்டர் அப்படின்றவர் இப்போ இருக்கிற சைக்காலஜிக்கல் ரெவல்யூஷன்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் மூளையை ஸ்கேன் பண்ணி பார்க்கல மூளைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எட்டிலாம் பார்க்கல அவர் எல்லாத்தையும் சிந்தனையில் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிலாசர் மாதிரி தான் ஃபிலாசபி அப்படின்னு இதை சொன்னால் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலாசபி ஆனால் சைக்காலஜின்னு சொன்னிங்கன்னா இது உண்மை கிடையாது காஸ் எஃபெக்ட் அப்படின்றது கட்டாயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழலில் நம்ம இருந்தோம் ஒரு ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம் ஒரு சைல்டுஹுட் அப்யூஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது நம்ம மூளையை முற்றிலுமாக மாற்றிடும் நம்மளுடைய கேரக்டரை மாற்றிடும் அப்படி மாற்றுனதுன்னா வாழ்க்கை கடினமானதான் நமக்கு தெரியும் அதுதான் உண்மை ஆனால் அது கிடையாது வாழ்க்கையை கடினமாக நம்ம பார்க்கணுன்றதுக்காக நம்மளுடைய சைல்ட்ஹுட் அப்யூஸை நம்ம உள்ளே கொண்டு வரோம் ட்ராமான்னு நம்ம சொல்கிறோன்னு ஒரு சொல்லியிருந்தார் அது மட்டும் தவறு ஆனால் நம்ம யாரும் போய் சைக்காலஜி எக்ஸாம் எழுத போகிறதில்லை இதை படிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் நம்பக்கூடாது ஒருவேளை எக்ஸாம்லாம் நான் எழுத போகிறதில்லை அப்படின்னா நமக்கு உண்மை தேவையில்லை நமக்கு என்ன தேவை அப்படின்னா வாழ்க்கையை எது முன்னேற்றம் எது நமக்கு பயனளிக்கும் அப்படின்றது தான் நமக்கு தேவை அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் அந்த வகையில் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நமக்கு பயனளிக்கும் உண்மை இல்லைனாலும் பயன் தரக்கூடிய விஷயம் அதனால் இதை நீங்கள் படிக்கிறதில் தப்பு கிடையாது ஆனால் இது உண்மை இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிங்க இந்த மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இது ஒரு ஃபிலாசி அப்படின்ற நோக்கத்தோடு படிங்க ஸோ ஓவரால் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க